இப்போ நீங்கள் ஒழுங்காக அமைதியாக காரில் ஏறுறீங்க. இல்லைனா நேராக அஞ்சலி வீட்டுக்கு போய் நீங்கள் காரில் ஸ்க்ராச் பண்ணதை சொல்லிவிடுவேன். வேண்டாங்க வேண்டாங்க, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்போ எதுவும் பேசக்கூடாது, ஒழுங்காக வண்டியில் ஏறுங்க. ஒரு நிமிஷம், உன்னை விட்டுட்டு நான் சுற்றி போக வேண்டியதாக இருக்கும், அது சரியாக வராது. நீ அப்பா வண்டி எடுத்துகிட்டு போ, என்னால் உன்னை ட்ராப் பண்ண முடியாது. ஹலோ, என்னங்க யோசிக்கிறீங்க? காரில் ஏறுங்கன்னு சொன்னேன். ஏங்க, என்கிட்ட ஒரு 20 ரூபாய் இருக்கு, நான் இப்போ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காருக்காகிற செலவை நான் கொடுத்துட்றேங்க, என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். சரி ஓகே, அப்போ நான் அஞ்சலி வீட்டிலே பேசிக்கிறேன். ஓ, ரொம்ப கோச்சிக்காதீங்க, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் கார்லேயே வரேன். ஏறுங்க. ஹலோ, இந்த காருக்கு நான் ஓனருங்க, டிரைவர் இல்லை. ஓனராக இருந்தாலும் நீங்கள் தான் காரை ஓட்டணும், எனக்கு கார் ஓட்ட தெரியாது. செம்ம காமெடி, முன்னாடி வந்து உட்காருங்க. ஆ, வாட், சீட் பெல்ட் போடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, காரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் முதல் தடவையாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். நீங்கள் சொல்கிற இந்த பெல்ட்டெல்லாம் எப்படி போடணும்னு தெரியாது. சரி ஓகே. கோவில் பூசாரி பேசினத கேட்டேன். உங்க சித்தி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க அங்க தான் இருந்தீங்களா? ஆமா. அது எப்படிங்க நீங்க தாங்கிக்கிறீங்க? ஏன் இந்த கொடுமை எல்லாம் தாங்கிக்கணும்? ஏங்க, உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காதா? கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பழகுனா தெரியாது. நான் ஒன்னு சொல்லவா, நம்மள திட்டுறவங்கள அவங்கள நேருக்கு நேரா 5 நிமிஷம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா திட்டுறதை நிறுத்திட்டு சனியனே வெளியில போ அப்படின்னு விரட்டிடுவாங்க. ஆனா ரொம்ப திட்டினாங்கன்னா
நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டை மனசுக்குள்ள சத்தமா பாடினா அவங்க திட்டுறது கேட்கவே கேட்காது. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? சரி, உங்க சித்தி திட்டும் போது நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? அது மனசுக்கு தோன்ற பாட்டு. சமயத்துல என்ன தோணுதோ அதை நான் பாடிப்பேன். அப்படியா? சரி, இப்போ ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கியே சாய்ப்போம் அப்படின்னு பாடுவேன். நல்லா இருக்குங்க. ஆனா மனசுக்குள்ள பாடுறது மட்டும்தான் எனக்கு என்னமோ சரியா பாடல. என்ன பண்றது, நேர்ல பேசுறதா? எங்க சித்தி கிட்டயா? ஐயோ, அவ்வளவுதான் தொலைஞ்சனா. பேசலாம் வேண்டாம். உங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் எதுவுமே கேட்க மாட்டாரா? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிறப்போ எதுவுமே கேட்காதப்போ அவர் என்னங்க அப்பா? நான் மட்டும் உங்க அப்பாவை பார்த்தேன்னு வைங்களேன், செம்மையா நாலு வார்த்தை கேட்டு வந்துடுவேன். என்ன மனுஷங்க அவரு? பெத்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறப்போ வாயை மூட்டு அமைதியா இருந்தார்னா என்னங்க அப்பா? தான் வரைக்கும் பிரச்சனை இல்லாம வாழணும்னு பாக்குறாரு போல. சின்ன வயசுலயே கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தார்னா நீங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏங்க, ஒரு பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கிறது தப்பே இல்லை. அதுக்காக பெத்த பொண்ணுக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது கையாளகாத. கொஞ்சம் வண்டி ஓரமா நிறுத்துறீங்களா? ஏங்க, வண்டி ஓரம் கட்டுங்கன்னு சொல்றல, நான் இறங்குறேன். இருங்க, என்னை இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். என்னை என்ன வேணா திட்டுங்க, கோழன்னு கூட சொல்லுங்க, ஏன் முட்டாள்னு சொல்லுங்க, எங்க அப்பாவை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஓகே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஐம் சாரி. எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? அப்பா மேல உங்களுக்கு இவ்வளோ அன்பா? சரி, நான் எதுவுமே பேசல. தேங்க்ஸ். ஒவ்வொரு நாளும் என்ன சந்திக்கிறப்போ அஞ்சலி, நீ எனக்கு வேணும்னு என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, வா. அட, பெரிய மாப்பிள்ள. கண்ணம்மா வாங்க. வாங்க மாப்பிள்ள, எங்க வீட்டு வேலைக்காரி எப்படி உங்க கூட? அவங்கள பத்தி தான் கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். ஒருவேளை கண்ணம்மா அஞ்சலியோட அக்கான்ற விஷயம் பெரிய மாப்பிளைக்கு தெரிஞ்சு போச்சோ? கண்ணம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். பெத்துட்டா மட்டும் போதும், பிள்ளைங்களை நல்லபடியா வளர்க்க தெரியும். ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற மரியாதை ரொம்ப முக்கியம். பெத்த பொண்ணை எப்படிங்க வேலைக்காரியா பார்க்க முடியும்? வேலைக்காரியா பார்க்குற மனசு இருக்கவங்க எப்படிங்க நல்ல தகப்பனா இருக்க முடியும்? இன்னைக்கு நான் அவரை மீட் பண்ணி அவரை செம்மையா பிரெயின் வாஷ் பண்ண போறேன். ஏங்க, இவங்க அப்பா யாரு, எங்க இருக்காங்க அப்படின்னு பேசிக்கா கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. அவரை பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, உடனே அவர் என் சாமி அப்பான்னு ஆரம்பிச்சிடுறாங்க.
அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு இவங்க இந்த மாதிரி வேலை பார்க்கறது பிடிக்கல. உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம்? நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். உங்களோட எங்களுக்கு அக்கறை அதிகமா இருக்கு. அவ எங்க கூட இருக்கிற பொண்ணு, அவளோட நல்லது கெட்டதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க தம்பி, வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இவளை எங்க பிடிச்சீங்க? வழியில பார்த்தேன், கார்ல கூட்டு வந்து. ஏஞ்சலி, நீங்க எப்பவுமே கண்ணம்மாவை கார்ல கூட்டு போனதே இல்லையா? அதெல்லாம் கூட்டிட்டு போவோமே. எப்ப சினிமாக்கு நாங்க போனாலும் கண்ணம்மா இல்லாம நாங்க போவே மாட்டோம். இல்ல கண்ணம்மா, ஆமா கூட்டிட்டு போவாங்க. இங்க பாருங்க டாக்டர், நீங்க இந்த வீட்டுக்கு சொந்தமாக போறவரு. நான் இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். என் மேல கரிசனம் காட்டாதீங்க ப்ளீஸ். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் இப்படியே இருந்துடுறேன். இதுதான் எனக்கு சௌகரியமா இருக்கு. கேட்டிங்களா? இந்த மாதிரி வேலைக்காரங்கெல்லாம் நம்ம எவ்வளோ கரிசனம் காட்டினாலும் மாறாதுங்க. நீங்க வாங்க. வாங்க தம்பி. வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க. கண்ணம்மா, மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் ஒரு காஃபி நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா அஞ்சலி, நீ போட்டு கொடுத்தாதே அவருக்கு மரியாதையா இருக்கும். போ எடுத்துட்டு வா. இல்ல அத்த, இருக்கட்டும் மாப்பிள்ள, இருக்கட்டும், போடி. அத்த நீங்க உட்காருங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா தம்பி? நல்லா இருக்காங்க அத்த. நான் வீட்டில் காஃபி சாப்பிட்டு தான் வந்தேன். காஃபிலாம் வேணாம். என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் போடுற காஃபி வேண்டாங்கிறீங்களா? இருங்க, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறத எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். அதை நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்குற காஃபி கப்பே என் மனசை அப்படியே படம் பிடிச்சி காட்டிடும். ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அத்தா. சொல்லுங்க தம்பி. தம்பியோட கல்யாண விஷயமா அம்மா எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இது விஷயமா நீங்க ஏதாவது பேசணும்னா என்கிட்டயே பேசலாம். எந்த தயக்கமும் தேவையில்லை. இந்த கல்யாணத்தை கிராண்டா சூப்பர்வா செஞ்சு முடிக்கலாம் அத்த. அது ஒண்ணும் இல்லை தம்பி, செலவெல்லாம் நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. இதுல எங்க பங்குன்னு எதுவும் இல்லை. அதான் விசேஷத்துக்கு எங்க சொந்த பந்தம்லாம் கூப்பிடலாமா? அதைத்தான் அம்மாட்டையும் நான் கேட்டேன். இதை பாருங்க, காசு பணம்லாம் இங்க பிரச்சனையே இல்லை. இந்த கல்யாணத்துல உங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இது உங்க வீட்டு விசேஷம், நீங்க தாராளமா உங்க சொந்த பந்தம் எல்லாம் கூட்டு வரலாம். சரிங்க தம்பி. அப்போ நான் அப்படியே கிளம்புறேன் அத்தை. இருங்க தம்பி, காபி சாப்பிட்டு போலாம். இல்ல இருக்கட்டும் அத்தை, வேணாம். இருங்க அஞ்சலி, சீக்கிரம் வாடி. இன்னொரு நாள் வந்து நிச்சயமா சாப்பிடுறேன். சரிங்க தம்பி, நீங்களும் எங்களை தகுதி குறைவான இடம்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல. பின்ன என்ன தம்பி, ஒரு காபி சாப்பிட்டு போலாம்ல? என் பொண்ணு முத முதல்ல மாப்பிள்ளையோட அண்ணன் வந்திருக்காருன்னு காஃபி போட போயிருக்கா, அவ மனசு எவ்வளவு வருத்தப்படும். ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. சரி இப்ப என்ன, குடுங்க, குடிக்கிறேன். சரிங்க தம்பி. அஞ்சலி, காஃபி போட எவ்வளவு நேரம், சீக்கிரம் கொண்டு வாடி. ரெடி மாதோ, வந்துற. அஞ்சலி வந்துட்டேமா, வா சீக்கிரம். இதோ வரண்டா என் அன்பு காதலா. இப்ப வந்துருவா தம்பி. என்னடி ஸ்பெஷல் காஃபி போல? இந்தாங்க. Thank you.
தம்பி. சுகர் இன்னும் ஆட் பண்ணவா? இல்ல, சுகர் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றா சொன்ன. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் காஃபி கப்ப கேட்டேன். ஆமாடி, நானும் கேட்க நினைச்சேன். அப்ப என்னடி புதுசா இருக்கு? இவங்களுக்காக வாங்கினேன், இவங்களை மனசுல வச்சுக்கிட்டு வாங்கினேன். எவ்வளவு நேரம் தான் அந்த கப்பை கையிலே பிடிச்சிட்டு இருப்ப? கீழே வச்சாதானே அந்த கப்ல இருக்கிறதும் என் மனசுல இருக்கிறதும் நீதான் எங்க வீட்டுல எல்லாம் தெரியும். கல்யாணம் பேசின நாள்ல இருந்து நீங்க என்ன என் பொண்ணுக்கு தனி பிரியா. நீங்க என்ன உங்க குடும்பம் உங்க குடும்பத்து மேல அவளுக்கு தனி பிரியா இருக்கு. எனக்கே தெரியாம நீங்க வந்தா காஃபி குடுக்கறதுக்கு ஒரு கப்பே வாங்கி வச்சிருக்கானா பாருங்களேன். அவர் குடிச்சு முடிச்சிட்டாரு, கப்ப வாங்கிக்கோமா? நீயே வாங்கி. என்னடி புதுசா சொல்றமா? இதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, நீ வாங்குமா. சாரி, குடுங்க தம்பி. இல்ல, இது என்கிட்ட இருக்கட்டும். ஆட, குடுங்க தம்பினா குடுங்க. இல்ல பரவாயில்ல, நானே வச்சு. குடுங்க தம்பி. எங்க அம்மா கேக்குறாங்கல்ல, என் மனசுல இருக்கிற உண்மைய அவங்க கையில கூடு. ரொம்ப நல்ல காஃபி. தம்பி பொண்டாட்டி கையால டெய்லி இந்த மாதிரி காஃபி குடிக்க போறோம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஞ்சலி. தேங்க்ஸ். நீ புத்திசாலிதான் பாரதி, என் அழகுக்கே அடங்காத புத்திசாலித்தனம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னதான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் உடையணும்னு விதி இருந்தா இப்படிதான் உடஞ்சிரும்ல தா? ஆமா ஆமா, மாப்பிள்ள டாக்டர் இல்ல, அதே அழகா பேசுறீங்க. இந்தா கிளீன் பண்ண. சுத்தமா கிளீன் பண்ணுங்க கண்ணம்மா, ஏதாவது சின்ன சின்ன பீஸ் இருந்தா காலில் குத்திட போகுது. சரி, நான் வரேன் அத்தா. வாங்கம்மா. பாய் அஞ்சலி. கண்ணம்மா பாய். நான் போய் வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். அதே மரியாதை, ஓடு ஓடு. என்னது இது? நான் உங்க காலை சுத்துற பூனைக்குட்டின்னு சொல்லாம சொல்றேன். காஃபி கப்ப உடைச்சிட்டீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற நீங்க அழிஞ்சு போயிடுவீங்களா? உங்க போட்டோவை கப்ல மட்டும் இல்ல, என் நெஞ்சில டாட்டு மாதிரி பச்சை குத்தி வச்சிருக்கேன். அது உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. முடியும்.
சத்தம் இல்லாமல் டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஒன்று அமைஞ்சிருக்கு. அல்பத்தனமான ஆசையால் அதுக்கு எடுத்துக்காக. முதல்ல என் நெஞ்சில் இருக்கிற டாட்டூவை எப்படி அழிக்க முடியும்னு சொல்லுங்க பாரதி. உன்னை பற்றி ஒரு வார்த்தை எங்கள் அம்மாட்ட சொன்னால் போதும், உன் கனவு சாம்ராஜ்யம் எல்லாம் தர மட்டமாயிரும்.